ஏன் அன்பு செல்லமே, நியாயத்தை தேடி அணிந்து கொண்டிருக்கிறாய். நியாயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறாய். எல்லா விஷயத்திலும் கெட்டது பக்கம் நியாயத்தை கிடைப்பது போல் நல்லது பக்கம் நியாயம் கிடைப்பதில்லை என்று புலம்புகிறாய். அதுதான் உண்மையும் கூட. நீங்களே உண்மையும் சொல்றீங்க சாய், ஆனா நியாயம் எப்பொழுதுதான் ஜெயிக்கும் என்று என்னிடம் கேட்கிறாய். நிச்சயம் ஜெயிக்கும். நியாயம் முதலில் தோற்பது போலதான் இருக்கும், ஆனால் கடைசியில் ஜெயிப்பது நியாயமாக தான் இருக்கும். எந்த இடத்திலும் நியாயம் கிடைக்கவில்லை. நானும் பார்த்து கொண்டுதான் உள்ளேன். உன்னை கீழே தள்ளுவது போலும், உன்னை எல்லாவற்றிலும் தாழ்த்தி பேசுவது போலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தில் கூட உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. கவலைப்படாதே, நியாயம் என்றும் தோற்று போகாது. மனிதனுக்கு வேண்டுமானாலும் நியாயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வத்திற்கு நியாயம் தெரியும். தெய்வம் நின்று நியாயத்தை போராடி உன் பக்கம் இழுத்து வந்து தரும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சி செய்யட்டும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும். இனிவரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக தான் இருப்பாய். என் குழந்தையே, நியாயத்தை தேடி போராடும் உனக்கு வெற்றி என்பது உனக்கு ஒரு நிமிடத்தில் கிடைத்துவிடும். கவலைப்படாதே. உனக்காக உன்னுடைய துணையாக நான் நிற்கிறேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன். நியாயத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நியாயம் என்பது ஜெயித்தே தான் தீருமே தவிர என்றும் தோற்று போகாது. உன் பக்கம் முழு நியாயமும் உண்டு. உன்னை யாரும் குறை கூற முடியாது. நீ நியாயத்தின் பக்கம் இருக்கிறாய், நானும் உன் பக்கம் தான் இருக்கிறேன். எந்த செயலிலும் நாம் தப்பு பண்ணாத பட்சத்தில் நாம் யாருக்காகவும் பயப்பட வேண்டும் என்று அவசியமில்லை. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான ஒரு சிந்தனையும் உனக்கு தேவையே கிடையாது. உனக்கு எப்பொழுதும் இந்த சாய் நான் இருக்கிறேன். நியாயம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் பக்கம் நியாயம் அதிகமாக உள்ளது. கவலைப்படாதே, தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.